ஹலோ கைஸ், இன்னும் நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் May 2021 ரிலீஸ் ஆகக்கூடிய மூவிஸ் அண்ட் டிவி சீரீஸோட லிஸ்ட்டை பற்றி தான். இந்த வீடியோக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பக்கத்தில் இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்டேட்டும் கூட கூட சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ட்ராகலாம். நெட்ஃப்ளிக்ஸ் எல்லா மந்த்துமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 3000 கண்டென்ட்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட்லி நிறைய பழைய படங்கள், பழைய டிவி சீரியஸ் தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய மூவி டிவி சீரியஸ் இந்த மாதிரின்னு கொண்டு வந்து நம்மளை எல்லா மந்த்துமே அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ண வைப்பாங்க. அந்த வகையில் இந்த மந்த்தும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மூவிஸ் டிவி சீரியஸை நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏப்ரலோட கம்பேர் பண்ணல எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் நிறைய மூவிஸ் வருது, எல்லாமே பார்த்தீங்கன்னா தாரமாரான மூவி. அந்த வகையில் டேட் வைஸாக நம்ம இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய டிவி சீரீஸ் அண்ட் மூவிஸோட லிஸ்ட்டை பார்க்கலாம். May 1st பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நிறைய மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் மென்ஷனபிள்னு பார்த்தீங்கன்னா ஜிஏ ஜோ, டியூ டேட், அதுக்கப்புறமா ரெசிடென்ட் ஈவில், பேக் டு ஃபியூச்சர், மடகாஸ்கரோட 3rd பார்ட். இதை தவிர்த்து May 2nd, May 3rd எதுவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணல. May 4th பார்த்தீங்கன்னா செலனா அப்படின்ற ஒரு டிவி சீரீஸோட Season 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக், செலனா குவென்டானிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் சிங்கர் இருக்காங்க, அவங்களோட பயோபிக் தான் Season 1. நான் மோஸ்ட்டாக இன்னும் பார்க்கல, பட் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட 2nd season தான் இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக 4th நான் 1st season பார்த்துட்டு ரிவ்யூ தரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் 2nd season மோஸ்ட்டாக 4th அன்னைக்கு ரிவ்யூ தரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கடுத்து May 7th பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தோட அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய டிவி சீரீஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டர் லெகசி. ஏப்ரலில் எப்படி ஷேடோ அண்ட் போன்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஜூபிட்டர் லெகசின்னு சொல்லக்கூடிய டிவி சீரீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் காமிக் புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்படாது. இதோட மெயினான ப்ளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் அவங்களோட ஷேடோவில் இருந்தே ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோஸாக மாறுவாங்க. அண்ட் அதுக்கடுத்து சூப்பர் ஹீரோ காமிக் புக்னாவே நிறைய வில்லன்ஸ்லாம் வருவாங்க, அண்ட் அவங்கள்ட்ட இருந்து எப்படி இந்த பிளானட்டை காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த டிவி சீரீஸோட மெயினான ப்ளாட். May 7th ரிலீஸ் ஆகுது. பட் இது தமிழில் ரிலீஸ் ஆகுமான்னு மோஸ்ட் ஆஃப் தம் கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழில் ரிலீஸ் ஆகுறன்றது கஷ்டமான விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கண்டென்ட் தான் தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதனால ஜூபிட்டர் லெகசி தமிழில் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். இதுக்கடுத்து May 12th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு சர்வைவல் த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆகுது. அந்த மூவியோட நேம் என்னென்னா ஆக்சிஜன். இந்த சர்வைவல் த்ரில்லர் மூவியோட மெயினான ப்ளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உமன் லீட் இருக்காங்க, அந்த உமனை வந்துட்டு ஹன்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஹன்ட் பண்ணல டைமும் கம்மியாக இருக்குது, டக்கு டக்குன்னு இவங்க முடிவு எடுத்து தன்னோட லைஃபை காப்பாற்றிக்கணும். எப்படி காப்பாற்றிக்கிறாங்க அப்படின்றது தான் இதோட மெயினான ப்ளாட். இந்த மூவி May 12th அன்னைக்கு நான் டெஃபினட்டாக வாட்ச் பண்ணிட்டு ரிவ்யூ தரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கடுத்து May 13th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேன்னு பேர் படுற காஸ்டில்வேனியாவோட Season 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட Season 1 நான் இன்னும் வாட்ச் பண்ணல, பட் டெஃபினட்டாக வாட்ச் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். May 13th வந்துட்டு பார்த்தீங்கன்னா Season 1, 2, 3 கவர் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த 4th season ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் இன்னும் வாட்ச் பண்ணாதனால அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடையாது. அதனால காஸ்டில்வேனியா வந்து நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இதுக்கடுத்து May 14th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமையோட Volume 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக இருக்கும், அதாவது குட்டி குட்டி கதையாக இருக்கும். ஒவ்வொரு கதையுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட Volume 1 நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28-32 எபிசோட்ஸ் கிட்டே வரும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வாட்ச் பண்ணல, பட் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்குன்ருப்பாங்க. மொத்த எபிசோட்ஸுமே நல்லா இருக்காது, ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா யூனிக்காக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதோட Volume 2 வருது. அண்ட் இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இதுக்கடுத்து May 14th அன்னைக்கு தி உமன் இன் த விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மூவியும் ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக 2019 ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் அதை அப்படியே போஸ்ட்பான் பண்ணி பண்ணி போய் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட மெயினான ப்ளாட் என்னன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு உமன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஆன்சைட்டி டிப்ரெஷன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே யாரையுமே விட மாட்டாங்க, நெய்பர்ஸ் யாரையுமே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தனியாக அவங்க மட்டும் இருப்பாங்க. அப்போ எதிர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உமன் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகையில் எதிர்த்த வீட்டில் திடீர்னு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்குது, அதை இவங்க விண்டோவிலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதை வாட்ச் பண்ணிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட், அதாவது நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடிய அந்த உமனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினச்சி போலீஸை கூப்பிட்றாங்க. பட் அந்த நெய்பர்ஹுட்டில் அப்படி ஒரு உமனே கிடையாது. அந்த உமன் இருக்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இதோட மெயினான ப்ளாட். இது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படத்தோட கதை மாதிரி உங்களுக்கு தோணும், பட் இங்கே கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ரியாக்ஷனில்.
இந்த மூவியோட ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சு மோஸ்டாக தரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதை தவிர்த்து May 19 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹூ கில்டு சாராவோட Season 2, ஜான்வரி மந்த் ஹூ கில்டு சாரா ஸ்பானிஷ் டிவி சீரீஸ் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாப் 10 இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3 weeks கிட்ட இருந்துச்சு. ரொம்ப நல்ல த்ரில்லிங்கான ஒரு டிவி சீரீஸ், நிறைய அடல்ட் கண்டென்ட்ஸோடு இருக்கும், பட் ஸ்டோரி ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அதோட செகண்ட் சீசன் தான் இப்போ மேலே வருது. Season 1 நல்ல எண்டிங் கொடுத்து முடிச்சிருந்தாங்க, அதனால செகண்ட் சீசனுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதை தவிர்த்து May 21 அன்னைக்கு இந்த மந்தில் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஜாக் ஸ்னைடரோட ஆர்மி ஆஃப் தி டெத் மூவி ரிலீஸ் ஆகுது May 21. அன்னைக்கு டெஃபினட்டாக இந்த மூவியோட ரிவ்யூ நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். நிறைய பேர் இந்த மூவி ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையா விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா ரோபோட்டிக் ஜாம்பிஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ்க்கு கொஞ்சம் மைண்ட் இருந்தால் அவங்க ரூல் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய கதைகளில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஜாம்பி மூவியாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மூவியை நம்ம டெஃபினட்டாக ஹிட் ஆகுன்றதை எதிர்பார்க்கலாம். இதுக்கடுத்து May 25 பார்த்தீங்கன்னா ஹோம் அனிமேட்டட் மூவி எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்ல ஃபீல் குட்டான மூவி, நீங்கள் கிட்ஸ் கூட பார்க்கணும்னா டெஃபினட்டாக May 25 அன்னைக்கு ஹோம் மூவியை பார்க்கலாம். இதுக்கடுத்து May 27 அன்னைக்கு ராக்னோரா இருக்கும் டிவி சீரியஸ் மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்துருந்துருப்பீங்க. அந்தளவுக்கு கேள்விப்படாத ஒரு டிவி சீரியஸ் தான் இருக்கும், கொஞ்சம் அண்டர் ரேட்டட் டிவி சீரியஸ் தான். Season 1 6 எபிசோட்ஸ் இருக்கும், 6 நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு நார்வேஜியன் டிவி சீரியஸ் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க ராக்னோரா. அதோட Season 2 May 27 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதையும் டெஃபினட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். இதுக்கடுத்து இந்த மந்தில் இன்னும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது May 28 ரிலீஸ் ஆகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா லூசிஃபர் Season 5 செகண்ட் ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறாங்க May 28. அண்ட் இதோட லூசிஃபர் சீசன் முடியுதான்னு கேட்டிங்கன்னா இதோட முடியலை, இன்னும் கொஞ்சம் கண்டினியூ தான் ஆகும். அது Season 5 செகண்ட் ஆஃபில் தான் நமக்கு தெரிய வரும். இன்னும் Season 6 ரினியூ பண்ணலை, அதனால் இங்கே எண்டிங்கோடு கொடுத்து முடிப்பாங்களான்றது தெரில. அதை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சொன்ன லிஸ்ட்டை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் கம்மிங் சூன் டேப்பில் பார்த்த மூவி டிவி சீரீஸோட ட்ரெய்லர் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மூவிஸ் டிவி சீரீஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது டாபிக் கொரியன் ட்ராமா, ஜாப்பனீஸ் அனிமே, மூவி, டிவி சீரீஸ் எதுக்கு ரிவ்யூ வேணாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் டெஃபினட்டாக மேக் பண்ணுறோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு. பீஸ்.